சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் இது சிலருக்கு பேட் நியூஸாக தெரியலாம், ஆனால் தோனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மிகப்பெரிய குட் நியூஸ் என்று தாங்க சொல்லணும். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மும்பை ஓவர் டேக் பண்ணி 5 முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ அவங்களும் 5 முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க, அவங்க 16 சீசன் மோதியிருக்காங்க. சிஎஸ்கே 14 சீசனில் 5 முறை சாம்பியன் வின் பண்ணி முதல் இடத்துல இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, செம்ம செம்ம செம்ம, ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பி. பட் இப்போ என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்குன்னா, இது அதிர்ச்சின்னு சொல்ல முடியாதுங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே குட் நியூஸ் தான். அதாவது தோனி எந்த அளவுக்கு வழியில் அவர் விளையாண்டுருக்காரு, அது எதுக்காக விளையாண்டுருக்காரு, ரசிகர்களோட அந்த எல்லையற்ற அன்புக்கு தாங்க. அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒவ்வொரு டைமும் களம் இறங்கும்போது நீங்கள் கொடுக்குற எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, என்னோடய கண்ணில் ததும்பி அப்படி தண்ணி நிற்கும், அதாவது கண்ணீரே வந்துடும், அதை நான் வெளிக்காட்டிக்கிற மாட்டேன், அவ்வளோதான். அதுக்காண்டி தான் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒரு 3 நாள் இந்த வருடம் ஐபிஎல்லை யாருமே மறக்க முடியாது எத்தனை ஆண்டு போனாலும். ஏன்னா ஒரு மேட்ச் வந்துட்டு 3 நாள் இழுத்தடிக்கப்பட்டிருக்குங்க. இந்த ரெயின் வந்துட்டு தோனியை விட்டு பிரிய ஐபிஎலுக்கே மனசு வரல. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம ஃபேன்ஸ் இருந்துட்டு கடைசியில் ஃபைனல் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு செம்ம அதாவது சேட்டிஸ்ஃபைடான ஒரு வெற்றி கிடைத்தது என்றே சொல்லலாம். பட் தோனிக்கு வந்துட்டு அந்த கின்னின்னு சொல்லுவாங்க முணங்கால் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய காயம். அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கட்டி இருக்குங்க லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டார், எதையுமே கொஞ்சம் எளிமையாக எடுத்துக்கிடுவாருங்க. நம்ம எளிமையான உணவு முறையில் வந்துட்டு சரி பண்ணிக்கலாம், ஒரு சின்ன சின்ன மருந்து தான் எடுப்பார்னு வைங்களேன். பட் அவர் இந்த இயர் விளையாண்டுருக்கூடாதுங்க, மருத்துவர்களோட ஆலோசனை அதை மீறி தான் ரசிகர்களுக்காண்டி விளையாண்டாரு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன சொன்னாரு, போதுமையா விட்டுருங்கயா, தயவு செய்து உடம்பு அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ரசிகர்கள் மேலே எல்லையற்ற அன்பு வச்சிருக்காங்க, அவங்களுக்காண்டி அடுத்த ஒரு இயர் மட்டும் ப்ளே பண்ணுவேன், அதுக்கு மேலே என்னை அன்பு துள்ள பண்ணாதீங்கப்பான்னு அன்பான ரிக்வஸ்ட் வச்சாருன்னு வைங்களேன். இப்போ என்னன்னா தோனிக்கு அது மிகப்பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆயிருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ரீதியாக ஏதோ ஒரு கட்டுப்பட்டு தான் விளாண்டுக்கிட்டு இருந்தார், ஓடவே முடியாது. அதனால தான் கடைசி ஒரு 10 பால் 5 பால் இருக்கும்போது வந்தார். இப்போ என்னென்னா அதாவது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் நம்ம தோனி இருக்காருங்க. அதாவது இந்த முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சர்ஜரி பண்ண போகிறாங்களா இல்லை வேறு சிகிச்சை பண்ண போகிறாங்களா என்னென்னு தெரியலை, பட் சர்ஜரி பண்ண போகிறாங்க என்றும் தகவல் வந்திருக்குங்க. இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, பேடாக இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, இந்த காலில் உள்ள கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ஜரி பெர்ஃபெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், தோனி உடல் தகுதி பெற்றுவார், அவர் அடுத்து ஒரு 2-3 இயர் கூட ப்ளே பண்ணலாங்க. அதனால இப்போ அவர் இந்த இதை பார்க்கறது, இந்த முணங்கால் சிகிச்சை பார்க்கறது வந்துட்டு பெஸ்ட் தான். ரீசன் கேட்டிங்கன்னா இன்னும் ஐபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மந்த் இருக்குன்னு வைங்களேன், ஓவரால் சர்ஜரி பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தோனி ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ளே பண்ணுவார். ஏன் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆஃப் த ஆர்டர் பேட் பண்ணக்கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தோனி கப்பா அடித்த அடுத்த கையோட இந்த சிகிச்சையை ஃபஸ்ட்டாக போய் பார்த்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இதெல்லாம் யாருக்கான்னு கேட்டிங்க, அந்த எல்லையற்ற நம்ம சிஎஸ்கேவோட லவ்வுக்காண்டி தான் என்று சொல்லணும். அனைவருமே ப்ரே பண்ணிக்கோங்க, தோனி வந்துட்டு நம்ம பழைய தோனியை பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க. இதை கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்காம அடுத்த இயர் தோனியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து பேட்டிங் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். தோனி ரொம்ப தீவிரமாக அதாவது சரி பண்ணிவிட்டு அடுத்து உடல் பயிற்சி தான் கம்ப்ளீட்டாக பண்ணி உடம்பை ஏற்றி நல்லா ஃபிட்னஸோட விராட் கோலி மாதிரி வருவார் என்று எதிர்பார்க்கலாம் என்றும் தகவல் வந்திருக்குங்க.